என்ன நாச்சியா, நோக்குன்னா ப்ரமோஷன் கொடுக்கலையோ? சின்சியராக இருக்க, எப்படி கொடுப்பா? நீ உட்காந்துக்கோ. அந்த புண்ணியமான அடிச்சுன்னு வாங்கோ. இவன் தானா ரெண்டு பேருடைய வாக்கு மூலம் வாங்கி வச்சோம். எங்க எப்படி கொடுக்கோ? தெளிவா தெரிஞ்சு என்ன சோஷியல் சர்வீஸ் பண்றவாள பார்த்தேளா, செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு இங்கேயே வந்து அம்பு விட்டுருக்கான். இந்த சொசைட்டி எப்படி கொடபடிக்க போறேள்? யாரும் யாரையும் கேர் பண்ண முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த பொண்ணை என் கேர்ல எடுக்க முடியுமா? எதுக்கு? என் ஹஸ்பண்ட் ஒரு கைனகாலஜிஸ்ட், இவ பிரசவத்தை அவர் கேர் எடுத்து பார்த்துக்குவார். என்ன ஹாஸ்பிட்டல் நடத்துறாரோ? ஆமா சார், ஆத்மா உமன்ஸ் ஃபவுண்டேஷன், வசதி இல்லாதவங்களுக்கு ஃப்ரீ ஆஸ்பத்திரி ஒன்று நடத்துறாரு. அப்படியா? ஒன்று பண்ணு, உன் ஹஸ்பண்ட் மூலமாக ஒரு பெட்டிஷன் போட சொல்லி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலேருந்து பிரசவம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பொண்ணை அழைச்சின்னு போக சொல்லு. அது வரைக்கும் அங்கே இருக்கட்டும். நாளைக்கு ஒன்று கிடக்கணும் ஆயிடுத்துன்னா நோக்குன்னா நல்லது பண்ணு, போய் கெட்ட பேர் வந்துடும். எதுக்கு வீணாக வேலையில் போகிறோம்? ஓனர் எடுத்து வேட்டியில் விட்டுண்டு. ஓ சாரி சாரி, தப்பாக சொல்லிட்டேன். உன் பாண்டுக்குள்ள விட்டுண்டு. ஆமாம், நீ எதுக்கு இவ்வளோ கேர் எடுத்துக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமோ? யுவர் ஆனர், த கேர்ள் இஸ் விக்டிம், ஸோ ஷீ இஸ் இன் குட் கஸ்டடி, தட் இஸ் ஃபார் குட் ரீசன். மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் நாச்சியா, அசிஸ்டன்ட் கமிஷனர், குட் ப்ரொடெக்டர், சாரி ப்ரொடெக்டர், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யுவர் ஆனர், ஸோ ப்ளீஸ் புட் ஹர் பிலோ நாச்சியா. திஸ் இஸ் மை ஜட்ஜ்மெண்ட், யூ ப்ளீஸ் கிவ் மீ சேம் ஜட்ஜ்மெண்ட். தெங்கலையா வடகலையா? தோப்பனார் தங்கலை, தாயார் வடகலை. நினைச்சேன். நாச்சியா, முதல்ல இந்த பையனோட ஹிஸ்ட்ரியை ஸ்டடி பண்ணி ஏஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோ. எஸ் சார். அப்படியே இவனை கொஞ்ச நாள் உள்ளே வச்சு இன்னும் கொஞ்சம் தெளிவாக விசாரிக்க சொல்லு. டேக் இட், நீ ஆர்டர் டைப் பண்ணு. ஓகே சார்.